ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் மணி மார்க்கெட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இந்தியாவை தாண்டி கடல் தாண்டி ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம். இன்றைக்கினாலும் நம்ம என்றைக்காவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுன்ற உள்ளே நுழைஞ்சிருக்கும். பட் அதுலேயும் வந்து நம்ம சரியாக வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறோம். ட்ரேட் பண்ணுறதுனால பல லாஸஸ் வந்து இழந்துட்டுருக்கோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம், ஒரே நாளில் வந்து கொடிஸ் பண்ண ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே தன்னோட பணத்தை இழந்தவங்க இருக்காங்க. அதனால் வந்து முழுமையாக எது வந்தாலும் முழுமையாக கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸாக நமக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அது ஒரு கேம்லிங்காக இருக்கக்கூடாது. இன்றைக்கி அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இன்றைக்கி உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சரில் வந்து நம்ம பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு 24 hours வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கிறதுனால நம்ம எப்போனாலும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே நம்மளோட மார்க்கெட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சிஆர் பிஎஸ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் 9:15 ஸ்டார்ட் ஆகி 3:30 இருக்கும். ரொம்ப வால்டிலிட்டி இருக்கும். ஸோ இதனால் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நம்ம மார்க்கெட் பேஸில் தான் இருக்குது. சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதுமானது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் விவரம் காரணம் அவங்களுக்கு வந்து அந்த இதனோட அருமை தெரியல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி தெரியாததுனால என்ன பண்ணுறோம்னா இது ரொம்ப ஒரு டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறோம். பட் ஆனால் வந்து இப்போக்கூடிய டெக்னாலஜிஸில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லை. இது நம்ம சாதாரணமாக வந்து ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் போதுமானதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 உண்மையை பற்றி உங்களுக்கு நான் அவ்வளோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் அகைன் கிளிக் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெல்கம் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்நிய செலவாணி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்ன சொல்கிறோம்னா உலகிலே மிகப்பெரிய மற்றும் மிக நெகிழ்வான நிதி சார்ட் தான் சந்தையாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நம்ம பயன்படுத்திருக்கிறவோட பெரியது. இதனோட பேமெண்ட் எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன். இந்த ட்ரேடிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாட்கள் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு சேம் அதே போல தான். பட் டைமிங்ஸ் வந்து மாறும். பட் இது வந்து 24 hours. பட் அது வந்து நம்மளது வந்து 6.5 மணி நேரம் வந்து செயல்பட்டுருக்கு. வந்து எஸ்ஜிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 மணி நேரத்துக்கு மேலே வந்து செயல்பட்டு இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் இதில் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். பட் லேர்னிங் நம்ம பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுலபமாக ஃப்ரீ டைமில் நம்ம ஒர்க் பண்ண பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற ட்ரேடிங்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜாபுக்கு போயிருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு 1 hour உட்காந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது மாதிரி ஒரு 1 hour நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவர் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வர்க்கு நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இனி வர காலங்களில் அதனோட வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரேடிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் தியேட்டிக்கெலாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். செகண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாரத்தில் 5 நாட்கள் அவர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து 24 hours நம்மளோட மார்க்கெட் வந்து 6:30 இது என்ன இப்போ ஸ்டார்ட் ஆகி முடியுது அப்படின்னா நம்ம எப்படி திங்கள் டு வெள்ளின்னு சொல்லணும். அதே போல் வந்து நம்ம இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடிய டைம் இந்திய நேரப்படி 20:10 ஓகேங்களா. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நமக்கு க்ளோஸ் ஆகும். ஓகே, நம்ம திங்கக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நமக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நமக்கு மற்ற ஒரு கண்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தேர்ட் என்ன பண்ண போகிறோம்னா அணி செலவணி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா $3.98 trillion அதிகமாக பார்த்தீங்கன்னா மதிப்பில் வந்து பரிவர்த்தனை நடந்துட்டுருக்கு. ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஷெட்யூல் வச்சிருக்கோம், எல்லாருமே இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் வசதி இருந்தாவே போதும், நம்ம ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இதனோட தேவையும் பண இருப்பை பொறுத்து தான் என்னாகும் அப்படின்னா இதை வந்து அமைஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு, இந்தியாவோட நாணய மதிப்பு குறைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடு வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர், யூரோ, ஜப்பான் ஏரோட எயின், ஸ்ட்ரெயினோட ஃபவுண்டு, ஸ்விட்சர்லாந்தோட பிரான்கு, கனடா டாலர்ஸ், ஆஸ்திரேலியா டாலர் மற்றும் நியூசிலாந்து டாலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே நேரத்தில் வந்து ஒரே நாணயத்தை வந்து செலவணி வந்து வாங்கவும் செய்யலாம், அதையும் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்தன் பார்த்தீங்கன்னா இந்த செலவணி வந்து என்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு கணக்குலேருந்து மற்றொரு கணக்கு வந்து நம்ம மாற்றப்படுகிறது அவ்வளோதான். இதனால் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகே, வர்த்தகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 types of வர்த்தகம் வந்து நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்து பேஸ் கரன்சி, இன்னொன்று வந்து கோட்டா கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப் என்னப்படுவது அப்படின்றது பீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூஸ் பொறுத்தளவுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீப் அப்படின்றது ஈரோ டாலருக்கும் மற்றும் ஈரோக்கும் உள்ள வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1.2345 அதுல இருந்து நமக்கு 1.2346 ஓகேவா நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அங்க வந்து பார்த்தோம்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப ஒரு குறைவாக நம்ம பைசா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க நம்ம மென்ஷன் பண்றோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து புள்ளி விலை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே புள்ளி விலை அல்ல கொட்டேஷன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா ஒரு செலவணிக்கு தொடர்பான மற்றொரு செலவணியின் மதிப்பை வந்து சொல்றோம் ஓகேவா நம்ம வந்து இதுதான் வந்து நமக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தெரிஞ்சு வேண்டிய சில விஷயங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப் வெப்சைட்டில் என்ன பண்ணணும்லாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி சொல்லிடலாம் இது வந்து பேசிக்ஸ் தான் நான் இப்போ வந்து நீங்கள் இதில் இறங்குங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஃபியூச்சரில் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம எங்கே பார்த்தாலும் யூடியூப்ல போனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ அன்னைக்கு நம்ம இந்த 10 விஷயங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து நமக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching. Thank you.